Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் கிருஷ்ணா ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி நெத்திலி மீனை எப்படி அழகாக க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி அதில் இருக்க அந்த குழக்குழப்பு தன்மை போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடையிலே கொடுத்த மீனோட தலையை க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மீனோட வால் பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் கடையில் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு காஞ்சி கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்தியோ அரியாமனையோ வச்சிங்கன்னா லேட் ஆகும், சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா மீனுக்கும் இப்போ நம்ம வால் பகுதியை கட் பண்ணியாச்சு. நம்ம இதோடவே சேர்த்து குழம்பு வச்சோன்னா அது குழம்புல கரைஞ்சிரும். இப்போ வந்து மீனில் இருக்க குடல் பகுதி அவங்க சரியாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி நீங்கள் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணாலும் கொஞ்சமாவது அதில் ஒட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், அந்த குடல் பகுதியை நீங்கள், அது கருப்பு கலரில் தெரிஞ்சது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த மீனில் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. இதே குடலோடு சேர்த்து நம்ம குழம்பு வச்சோன்னா நமக்கு ஃபுட் அலர்ஜி வரும், அது இல்லாமல் குழம்பு கசப்புத்தன்மையாக மாறிடும். இப்போ எல்லாத்துலேயுமே எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு அலசணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க கிருமி ஆகட்டும், மீனோட அந்த கவச்ச ஸ்மெல் ஆகட்டும், எல்லாமே போயிட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷு க்ளீனாக கிடச்சிரும். தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி அலசிட்டே இருங்க. நெத்திலி மீன் இல்லை, இந்த மாதிரி முழு மீன் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க அலசணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இதோடு நம்ம நிறுத்திக்கிட்டோன்னா போதும். நன்றி, வணக்கம்.